ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் ஆகஸ்ட் 2021 பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். வழக்கம் போல ஒவ்வொரு எண்ணிற்குமான ஒவ்வொரு பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்குமான பலன்கள் மட்டுமல்லாமல் இதில் ராசி அடிப்படையிலும், அதாவது இப்போ ஒன்றாம் எண்ணுனா அவர்கள் எந்த ராசி, இரண்டாம் எண் ஆதிக்கத்தில்னா அவங்க எந்த ராசி, இது மாதிரி ராசி அடிப்படையிலும் நீங்கள் பலன்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒவ்வொரு பதிவும் அமைய போகுது. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக ஒவ்வொரு வாரத்திற்கும் தனித்தனியாக உங்களுக்கான நல்ல நாட்கள், பண வரவுக்கான நாட்கள், ஆன்மீக யாத்திரைக்கான நாட்கள், இதெல்லாம் பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய பண வரவுக்கான நாட்கள், உங்களுக்கான நல்ல துவக்கம் செய்யக்கூடிய ஒரு நல்ல தேதிகள், இதை பற்றியெல்லாமும் ரொம்ப விலாவாரியாக அந்தந்த வாரத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகளை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். முழுமையாக இந்த பலன்களை பார்த்து பயன்பெறுங்க. ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் ராகு உங்களுடைய ராசி கட்டத்தில், ஜாதகத்தில் எந்த ராசியில் உட்காந்துருக்காரோ அந்த ராசியைச் சேர்ந்தவர்களும் இந்த பலனை பார்த்து பயன்பெறலாம். ஆகஸ்ட் 2021 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம விலாவாரியாக பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்கலனாலும் நிச்சயம் வந்து இது உங்களை கவுத்து விட்டுறாது, ஒரு சுமாரான மாதம். அதே சமயத்தில் நிச்சயம் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஃபெயிலியர்ஸை கொடுக்காத ஒரு மாதம். ஏன்னா இப்போ நமக்கு எல்லாமே வந்து ஏற்றமும் தாழ்வுமாக நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த உலகமே திடீர்னு ஒரு சமயம் வந்து லாக்டவுனை சந்திக்குது, திடீர்னு ஒரு சமயம் வந்து லாக்டவுன் ரிலீஸ் ஆகுதுங்கும் போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம வந்து எப்போதுமே தயார் நிலையில் இருக்கணும். இப்போ நமக்கு வந்து ஒரு சில முயற்சிகளை நீங்கள் செஞ்சு ரெடியாக இருந்தீங்கன்னா அது இந்த மாத இறுதிக்குள் உங்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். ஏன்னா அதுக்கான சூழ்நிலை வந்து உருவாக்கி தரும் இந்த மாதத்தில். அவங்களுடைய முயற்சிகளை மட்டும் என்றைக்குமே கைவிட்டுறாதீங்க. ஏற்கனவே நிகழ்ந்த ஒரு தடை தாமதங்களால் மனம் சோர்வுற்றிருந்தால் தயவுசெய்து அதை தள்ளி வச்சுட்டு இன்னும் வந்து நம்ம என்ன செய்யலாம் சக்ஸஸ் அடையிறதுக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து யோசித்து அதை செயல்படுத்துங்க. இந்த மாத இறுதிக்குள் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். இப்போது இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலையும் உங்களுக்கு எந்தெந்த தேதிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி உங்களுக்கான பண வரவுக்கான நாளாக அமையுது. இந்த தேதிகளில் நீங்கள் கைக்கு வராதுன்னு நினச்சிருந்த தொகை கூட வரலாம், அல்லது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு கைக்கு பண வரவு வந்து சேரலாம். நிலுவைத் தொகை ஏதேனும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் உங்கள் கைக்கு வந்துடும். அது 2ஆம் தேதி நிகழும். உங்களுக்கான பிரார்த்தனைக்கான உங்களுடைய மனதில் நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயங்கள் நினச்சி நீங்கள் வந்து இவ்வளோ நாள் நமக்கு கிடைக்காம இருக்கே அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைக்கக்கூடிய நாளாக இந்த 2ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் அமையுது. இதில் இந்த 2ஆம் தேதிங்கிறது பண வரவு மட்டும் கிடையாது, நீங்கள் வேண்டிக் கொண்டால் அது நடக்கும் செய்யக்கூடிய ஒரு சுபமான நாளாக அமையுது. 6ஆம் தேதியும் அது போலவே பிரார்த்தனையை நீங்கள் முன்வைத்தீங்கன்னா அதுக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி உங்களுக்கான நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல ஒரு சுப துவக்கங்களை தோங்கக்கூடிய ஒரு நாளாக அது அமையுது. உங்களுக்கான முகூர்த்த நாள், உங்களுக்கான நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் அதை. அதே போல 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி பண வரவுக்கான நாளாக உங்களுக்கு அமையுது. இந்த 19ஆம் தேதி நிச்சயம் வந்து ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்தியோ அல்லது பொருள் அபிவிருத்தியோ ஏற்படலாம். ஆனால் நீங்களும் வந்து முயற்சி பண்ணுங்க, வர வேண்டிய தொகைகள் கைக்கு வந்து சேருவதற்கு அந்த முயற்சி கை கொடுக்கும். 16ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் 3வது வாரத்தில் பிரார்த்தனைக்கான நாளாக அதை வைத்து கொள்ளுங்கள். அந்த பிரார்த்தனைக்கான நாட்களில் வேறு எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பெருசாக செய்யாதீங்க. மனதை அமைதியாக வைத்து கொண்டு உங்களுடைய முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான வேண்டுதல்களை வைங்க. முயற்சிகளை செய்யாதீங்க, ஆக்டிவிட்டீஸாக போகாதீங்க. அதையே வந்து ஒரு வைராகிய சிந்தனையோட ஒரு ப்ரேயர்ஸாக நீங்கள் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும், ரிசல்ட் கொடுக்கும். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி உங்களுக்கான ஒரு சுப நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த தேதியில் ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பது அல்லது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை துவங்குவது, இது போன்ற விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். அதே 4வது வாரத்தில் 25ஆம் தேதி பிரயாணங்களாலும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாகவே அது அமையுது.
பிரார்த்தனைக்கான நாளாகவும் அமைது இந்த 25ங்கிறது. 22ஆம் தேதியும் உங்களுடைய குடும்பத்தோட நீங்க ஏதேனும் ஒரு தெய்வ வழிபாடு செய்யாம விட்டிருந்தீங்கன்னா அந்த தெய்வ வழிபாடு ஸ்தலத்திற்கு சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அது ஒரு நிச்சயம் வந்து உங்க குடும்பத்திற்கே ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய, வளர்ச்சியை தரக்கூடிய ஆசீர்வாதமாக அந்த நாளில் அமையுது. இப்ப இந்த மாதத்தில் பெண்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய சிறு சேமிப்புகளை, கையிருப்புகளை எதிலும் சென்று முதலீடு செய்திடாதீங்க. அமைதியா மட்டும் நீங்கள் இருக்கணும். பெரிய அளவுக்கு நீங்க அந்த கை காசை வந்து கரைச்சிடக்கூடாது. அது நிச்சயம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கு அதிகமான இன்கம் ஃப்ளோ இருக்கும் போது நீங்க அந்த முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவசரமாக சென்று எதுலையும் முதலீடு செய்வது, பொருட்கள் வாங்குவது செய்யாதீங்க. ஏன்னா இந்த மாசத்துல வந்து இந்த ஷாப்பிங் டெண்டன்சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆடி மாதம் ஆஃபர் நிறையா இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட கொஞ்சம் உங்களுடைய கையிருப்புகளை கரைய விடாமல் பார்த்துக்கோங்க. நிச்சயம் வந்து வரக்கூடிய மாதங்களில் அது உங்களுக்கு தேவை மிகுந்ததாக இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து அவங்க வந்து இணைய வழி பாடத்திற்கு வந்து தங்களை பழகிக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. இந்த கல்வி ஆண்டும் துவங்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் அவங்க கவனம் செலுத்தினால் போதுமானது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேற ஏதேனும் ஒரு நிறுவனத்திற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது இவ்வளோ நாள் கிடைக்காம இருந்துச்சுன்னா இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் அந்த நிறுவனத்தில் இருந்து வரலாம். ஒரு ஃபைனல் ரவுண்ட் இன்டர்வியூக்கு அவங்க கூப்பிடலாம். அல்லது நீங்க உங்களுக்கு இப்போ நாங்கள் ஜாப் ஆஃபர் பண்ணால் எப்போ உங்களால் ஜாயின் பண்ண முடியும்னு அவங்க கேட்கலாம். இது போன்ற ஏதாவது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இந்த மாதம் இறுதிக்குள்ளார உங்களுக்கு கிடைக்கும். அதுவரை ஆனால் நீங்கள் பொறுத்திருக்கணும். அதுக்குள்ளார நீங்களா எதுவும் முடிவெடுத்து இருக்கக்கூடிய வேலையும் விட்டுறக்கூடாது. அதையும் நீங்க கவனமா பாத்துக்கணும். பெரிய முடிவுகள் வரக்கூடிய மாதங்கள்ல நீங்கள் எடுக்கும் பொழுது அது மிகப்பெரிய அனுகூலங்களை உண்டு பண்ணும். இப்போ உங்களுக்கு புதுசா ஒரு வேலையே கிடைக்கிது, கூப்பிடுறாங்கன்னா கூட நீங்க வந்து அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க. வர மாசத்துல நான் வந்து ஜாயின் பண்றேன், முதல் தேதியிலும் ஜாயின் பண்றேங்கிற மாதிரி நீங்க அதை தள்ளி போடுங்க. அது உங்களுக்கு அனுகூலமாக அமையும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் செய்திடாதீங்க. மற்றபடி நீங்கள் வந்து இருக்கக்கூடிய பிரான்ச்சை வந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதாகட்டும், அல்லது ஒரு நியூ ஆர்டர்ஸ்க்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதாகட்டும், இதையெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஆனால் அதை டோட்டலாக வந்து பெரிய அமௌண்ட் எதுவும் லாக் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல நான் டோட்டலாக கடையை ஷிஃப்ட் பண்ணிடலான் இருக்கேன், அட்வான்ஸ் பெரிய அமௌண்ட் போய் நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் செய்தீங்கன்னா அதை லாக் பண்ணி விட்ருவோம். ஆனால் ஒரு இடத்தை போய் சரிபார்ப்பது, இந்த இடம் நமக்கு பொருந்துமான்னு பார்ப்பது, அதற்கான வாடகையை பற்றி பேசுவது, இது போன்ற முன் தயாரிப்புகள், திட்டமிடுதல்கள், இது எல்லாமே நீங்கள் செய்யலாம். ஆனால் அது வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதுங்கிறது வரக்கூடிய மாதங்களில் ஆட்டோமேட்டிக்காகவே அது நடக்க போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிதானித்து ஹேண்டில் பண்ணுங்கள். நிச்சயம் வந்து அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு எந்த கெடுதல்களையும் பண்ணிடாது. இப்போது நான் வழங்கிய பலன்கள் எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலும் உங்களுடைய ராசி அம்சத்தின் அடிப்படையிலும் மட்டுமே இங்கே வழங்கியிருக்கேன். இதில் ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு நம்பர் வரும், பெயர் எண்ணில் அது ஒரு நம்பர் வரும். ஸோ இந்த எண்களின் அடிப்படையிலும் துல்லியமாக பலன்கள் பார்க்கும் பொழுது தான் இந்த பலன்கள்ங்கிறது முழுமை பெறும். நான் பிரத்யேகமாக ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பும்போது உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பிறந்த தேதியையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடுங்க. இதில் உங்களுடைய பெயர் வந்து மறந்துடாமல் இனிஷியலும் சேர்த்து அனுப்பணும். அதே மாதிரி ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான இலவச பொது பலன்கள், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இலவச பொது பலன்கள் வழங்கப்படும். ஏன்னா நிறைய பேர் வந்து அது ஃபுல் கன்சல்டேஷன் நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. உங்களுடைய பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா, உங்களுடைய பெயர் எண் என்ன, உங்களுடைய பிறந்த தேதியின் குணநலன்கள், டேலண்ட்ஸ், இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன அனலைசேஷன், ஒரு ப்ரீஃபான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுவும் ஒரு 3 நாட்களுக்குள்ளார என்னுடைய பதிலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து நான் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காக பிரத்யேகமாக செய்வது. இந்த முறையும் உங்களுக்கு அதுபோல நான் வந்து இலவச பொது பலன்கள் தருவதாக இருக்கிறேன். அதனால் இந்த பதிவை பார்த்து முடித்ததும் உங்களுக்கு அது மாதிரி பொது பலன்கள் வேண்டும் என்றால், உங்களுடைய வியாபார நிறுவனத்திற்கோ அல்லது உங்களுக்கோ கூட வேண்டும்னா, உங்களுடைய பெயர் அல்லது வியாபார நிறுவனத்தின் பெயர்
இதை எனக்கு டைப் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட அனுப்பிச்சு விடுங்க, உங்களுக்கான பொது பலன்கள் வழங்குறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.